துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்லேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா? ஆச்சரியமான விஷயம் நான் பிரமிப்பு போறது அப்படின்னு சொன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக வந்து சமாளிச்சுக்குவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் தான். இங்கே ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்கே பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இல்லை ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணம், ஒருத்தர் வேண்டாங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்லேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா? என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா? ஒன்றும் புரியாது. சரிங்க சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த புத்தகத்தை, இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம். அது வந்து அவர் கையால் வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறதுக்கு நான் பெருமைப்படுறேன்.